இந்த அரங்கத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன். அங்கம் நிறைந்த சங்கம் என்கிற புத்தகத்தை திறனாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி என் கையிலே கொடுத்தபோது, உண்மையிலேயே இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்த்து இதை படிக்க தொடங்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நின்று பேசுகிற போது நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழர்கள் நிறைய இழந்து விட்டோம். இனியாவது இருப்பதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் வைகை செல்வன் போன்றோரினுடைய பங்களிப்பு தேவைப்படுகிறது. அவர் தன் பங்களிப்பை கொடுத்து விட்டார். ஆனால் தமிழர்கள் இதையாவது இருக பற்றிக் கொள்வோமா, இல்லை இதையும் விட்டுவிட்டு போய்விடுவோமா என்பதை காலம்தான் காத்திருந்து பதில் சொல்ல வேண்டும். அண்ணன் வைகை செல்வன் அவர்களோடு சென்னையிலே ஒரு நாள் நியூஸ் ஜே தொலைக்காட்சி அரங்கத்திலே பேசிய போது பேசினோம். அவருக்கு நினைவிருக்கிறதா என்பது தெரியவில்லை. அந்த தொலைக்காட்சி அரங்கத்திலே நான் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். வெளியே உட்கார்ந்து இருக்கிற போது உள்ளே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குன்னு நாங்கள், யார் உள்ள இருக்காங்கன்னா அண்ணன் இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன நிகழ்ச்சியை செய்கிறார் என்று கேட்டபோது சங்க இலக்கியங்கள் குறித்து பேசுகிறார் என்று சொன்னார்கள். முதல் முறையாக நான் அதை கேட்டவாள், எனக்கு அது பெரிய அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருந்தது. சங்க இலக்கியம் குறித்து இன்றைக்கு பேசுவதற்கு ஒருவரா? அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் காலையிலே 9 மணிக்கு வந்து விடுவார். சில நாட்கள் எல்லாம் 6 மணி 7 மணி வரைக்கும் பதிவுகள் போகும். எந்த தயாரிப்புகளும் இருக்காது, அவர் ஏற்கனவே தயாரித்து வைத்திருப்பார். அந்த நிகழ்ச்சியிலே கொஞ்சம் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக அதை சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். உடையை மட்டும் மாட்டி மாட்டி வேறு வேறு உடையை மாற்றிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு சங்க இலக்கிய பாடல் குறித்து பேசுவார். அலாதியான ஆற்றல். அவரிடம் பேசுகிற போது அண்ணனிடம் நான் சொன்னேன், இன்றைய தலைமுறைக்கு சங்க இலக்கியங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்மையிலேயே ஆள் இல்லை. புத்தக திருவிழாவை ஒருங்கிணைக்கிற மரியாதைக்குரிய சான்றோர் பெருமக்களை வைத்துக் கொண்டே நான் இந்த வாசகத்தை சொல்லுகிறேன். இதனை பிழை இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஐயா நெல்லை கண்ணன் போன்றோரை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஐயா குமரியானந்தன் போன்றவர்களினுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் அரசியலிலே ஒரு காலம் அரசியலில் ஒரு கால் வைத்திருந்தாலும் கூட இலக்கிய துறையிலே இளைஞர்களுக்கு இலக்கியங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். அண்ணன் காளிமுத்து அவர்களினுடைய பேச்சை கேட்டிருக்கிறோம். இவங்கெல்லாம் இப்படி இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கு சங்க இலக்கியம் குறித்து பேசுவதற்கு ஆட்கள் அருகி போய்விட்ட காலத்தில் அண்ணன் வைகை செல்வன் போன்றவர்கள்தான் துளியேனும் நமக்கான நம்பிக்கையாக இன்றைக்கும் நிற்கிறார்கள். அவர்கள் ஆற்றுகிற இந்த பங்களிப்பு தான் இன்னும் சில காலத்திற்காவது தமிழன் சங்கத்தை எடுத்துக்கொண்டு போவான் என்று. இங்கே கல்லூரி மாணவர்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த இனத்திடமும் இப்படியான சொத்தொன்று கிடையாது. நீங்கள் உலகத்தில் எவ்வளவோ இலக்கியங்களை படிக்கிறோம், ஆங்கில இலக்கியங்களை படிக்கிறது போல் ஷேக்ஸ்பியரை படிக்கிறோம், வேர்ட்ஸ்வர்த்தை படிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆங்கில இலக்கியத்தினுடைய வயது அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டு போனாலும் 500 ஆண்டுகளை தாண்டாது. இன்றைக்கு நாம் படிக்கிற ஆங்கிலத்திலே இருக்கிற எழுத்துக்கள் சில ஷேக்ஸ்பியருக்கு தெரியாது, ஷேக்ஸ்பியருக்கு அந்த எழுத்து தெரியாது. நீங்க 500 ஆண்டுகள் மட்டுமே இலக்கிய வளமை வைத்திருக்கிற ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதும் ஆங்கில இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டான். இன்றைக்கு நாடக இலக்கியம் என்று சொன்னால் ஷேக்ஸ்பியரை தான் எடுத்துக்கொண்டு வருகிறான். ஷெல்லியை பேசுகிறான், பைரனை பேசுகிறான். அவர்கள் எல்லாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு போனவர்கள், அந்த காலத்தை பதிவு செய்தவர்கள். வேறு பல மொழி இலக்கியங்கள் இன்றைக்கு இருக்கிறது, தேடி போய் நாம் படித்து பார்த்தால் 200-300 ஆண்டுகளை தாண்டாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்கள் என்கிற முறையிலே நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? தமிழனினுடைய இலக்கணம் பிறந்தே 3000 ஆண்டுகளாகிறது. நம் கரங்களிலே இருக்கிற இலக்கணம் 3000 ஆண்டுகள் என்றால் அதற்கு முந்தைய இலக்கியமைப்ப இன்னைக்கு அண்ணன் அங்கம் நிறைந்த சங்கம் என்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரே, இந்த சங்க இலக்கியங்கள் பிறந்த காலம் இது தெரியுமா? 3 சங்கங்கள் இருந்துச்சுங்கிறான். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் 4400 ஆண்டுகள் இருந்ததாக சொல்லுகிறான். முதல் சங்கத்தினுடைய தலைவன் யார் தெரியுமா? இன்றைக்கு நாம் நெற்றியிலே திருநீரிட்டு அமர்ந்திருக்கிறோமே, எந்த சிவபெருமானை நினைத்து திருநீரிடுகிறோமோ அந்த சிவபெருமான் கவிஞனாக இருந்து தமிழ் பேசிய இடம் முதல் சங்கம் என்று சொல்லுகிறோம். அவன் பாடிய பாடலை அண்ணன் வைகை செல்வன் இந்த புத்தகத்திலே எடுத்தாளுகிறார். சங்க இலக்கியத்திற்கு அப்படி ஒரு பெரிய பண்புண்டு. நான் ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பிழையானதுங்கிற ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உண்டு நமக்கு. ஒரே ஒரு செய்தி தான், இன்றைக்கு 7 உலக அதிசயங்களை சொல்கிறான் இல்லைங்களா,
இந்த உலக அதிசயங்களில் ஏழில் ஒன்று வந்து பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், இத்தாலி நாட்டிலே இருக்கிறது. இந்த கோபுரம் என்னடா அதிசயம் என்று கேட்டால், அந்த கோபுரம் சாய்ந்து நிற்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், படங்களில் நமக்கு இருக்குது, வரலாற்று புத்தகங்களில் படிச்சிருக்கிறோம் ஏழு அதிசயங்கள். நம்ம நாட்டில் தாஜ்மஹால் இருக்கிறது. நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் இந்த இத்தாலி நகரத்தில் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தை பார்க்க போனேன். பார்க்க போய் அங்கே நின்று, நான் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அதனால் எனக்கு கலீலியோ நின்ற இடத்துக்கு நான் போக வேண்டும் என்பதற்காக போய் பார்த்தேன். அங்கே எங்கூட வந்த கைடு அவர் ஒரு இத்தாலியை சேர்ந்தவர், ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவரிடம் கேட்டேன், ஏன் இந்த கட்டிடம் சாய்ந்து நிற்கிறது? அவர் சொன்னார், சாய்ந்து இருக்கிறது ஆனால் கீழே விழவில்லை, எனவே இது உலக அதிசயம் என்றார். ஐயா அது இருக்கட்டும், இது ஏன் சாய்ந்து இருக்கிறது? மீண்டும் சொன்னார், சாய்ந்து இருக்கிறது ஆனால் கீழே விழவில்லை, எனவே உலக அதிசயம் என்றான். மூன்றாவது முறை அழுத்தி கேட்ட பிறகு சொன்னான், அது கட்டும் போது சரியாக கட்டாததால் சாய்ந்து விட்டது. தமிழர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டும் போது சரியாக கட்டாததால் சாய்ந்து போன ஒரு கட்டிடத்தை அந்த மண்ணின் மக்கள் உலக அதிசயத்தில் ஒன்றாக மாற்றிவிட்டான். ஆனால் என்றைக்காவது நெஞ்சை நிவர்த்தி பெருமிதம் அடைந்திருக்கிறோமா? அந்த கட்டிடத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றிலிருந்து கணக்கு போட்டால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், தமிழன் கட்டி எழுப்பிய 240 அடி உயரத்தில் 80,000 கிலோ எடை கொண்ட கோபுரத்தை அமைத்து கட்டி எழுப்பிய கோயில் நம்முடைய தஞ்சை பெரிய கோயில், நம்முடைய கோயில். 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, சிறு ஆட்டமில்லை, நகரவில்லை, அவனுடைய கோபுரம் போல் சாய்ந்து விடவில்லை. ஆனால் தமிழர்களே, அது உலக அதிசயமாகாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவனுக்கு கூட அது ஒரு பெரிய பெருமிதமாக இல்லை என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்து விட்டு போன அத்தனையும் வீணாகத்தான் போய்விட்டதா என்கிற சிந்தனை வருகிறது. அதற்கு நிகரானது சங்க இலக்கியம். நான் சொல்கிறேன், நான் சொல்றேன், பெரும் கோபுரம் எப்படி நிற்கிறதோ அதை போல சங்க இலக்கியங்கள் நிற்கிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சங்க இலக்கியங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்திலே இருந்து வருகிறது என்கிறான். அப்பாவை தெரியும், தாத்தாவை தெரியும், அவி அப்பாவை தெரியும், அதுக்கு மேல் இன்னொருத்தர் தெரியுமா நம்மளுக்கு? ஆனால் சங்க இலக்கியம் படி நாம் எங்கிருந்து வந்தோம், நம்முடைய ரத்தத்திலே இருக்கிற என்ன என்பது அத்தனையும் தெரியும். சாதியாக, மதமாக, இனமாக பிரியாத, மக்களை பிரிக்காத ஒரு இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அது சங்க இலக்கியம். 1000 பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டானே தமிழன். அப்ப இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 பாடல்களை மட்டும், 2381 பாட்டு இருக்கு மொத்தம் சங்க இலக்கியத்தில். அதில் ஒரு 25 பாடல்களை மட்டும் அண்ணன் வைகை செல்வன் அவர்கள் எடுத்து கையாளுகிறார். ரொம்ப அற்புதம், பேர் அற்புதமாக இருக்கு. ஏன் அது அற்புதமாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பாடல்களை மட்டும் கொண்டு வர்றார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, இந்த பாடல் வரிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. யாராவது பழைய ஆட்கள், நமக்கு வயதானவர்களுக்கு நினைவு வரலாம், மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் கேட்கறது கொஞ்சம் சிரமம்தான். இந்த முதல் வரி சொல்லும்போது ஏதாவது நினைவு வருதா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, எங்காவது கேட்ட மாதிரி இருக்கிறதா? திருவிளையாடல் படத்திலே, திரைப்படத்திலே நாகேஷ் வருவார். ஐயோ ஐயோ பாண்டியா, எனக்கு வந்து 1000 பொற்காசு ஆச்சு ஒடியாருவார். 1000 பொற்காசு தரேன்னு சொல்லிடுவார் மன்னர். மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகத்தை தீர்ப்பவருக்கு 1000 பொற்காசு இல்லையா? அந்த பொற்காசை வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புலவன் விரும்புவான். அந்த பொற்காசை பெறுகிற பாடலை தன்னுடைய திருவிளையாடலை நடத்த கீழே இறங்கி வருகிற சிவன் எழுதி கொடுப்பார். அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. மன்னனுக்கு வந்த சந்தேகம் என்ன? மன்னர்கள் என்றாலே கொஞ்சம் விவகாரமாகத்தானே சந்தேகம் வரும். அந்த காலத்திலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. மன்னனுக்கு சந்தேகம், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்பது சந்தேகம். எப்பேற்பட்ட சந்தேகம் பார்த்தீங்களா? பெண்களினுடைய கூந்தலுக்கு இயல்பிலேயே மனம் உண்டா இல்லையா என்பது சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு யார் வருகிறார்? சிவனே வருகிறார். ஏனென்றால் பெண்கள் சம்பந்தப்பட்ட செய்தி இல்லையா, தவறாக போய்விட்டது என்று சொன்னால் வரலாறு முழுவதும் படிக்கப்படும். எனவே சிவனே இறங்கி வந்து சொல்லுகிறார். அதிலே தான் அவர் அந்த இந்த பாடல், அதுதான் இந்த புத்தகத்தினுடைய முதல் பாடல். நான் முழுமையாக சொல்லி உங்கள் நீங்கள் இதை படிக்கிற போது இருக்கிற சுவையை குறைக்க விரும்பவில்லை. ஆனால் சில செய்திகளை உங்களுக்கு இதில் இருக்கிற சிறப்பை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். பெண்களின் கூந்தலை விடவும் அதில் இருக்கிற மனத்தை விடவும் நறுமணம் கொள்ளக்கூடிய ஒன்று உண்டா என்று பாடல் எழுதுகிறார். அப்புறம் நமக்கு நடந்த கதை தெரியும். நக்கீரன் இருந்து பொருட்புழையும்பார், பொருட்புழையா நக்கீரானு சிவன் என்ன செய்வார்? எரித்து விடுவார். அதனால் இன்றைக்கு கூட பல பேர் நடுவர்களை பார்த்து சொல்லுகிற போது நக்கீரன் போன்ற நடுவர் அவர்களே என்று பேசுவதையெல்லாம் பார்க்கிறோம். என்றால் நக்கீரன் சிவனே வந்தாலும் பயப்படவே, ஆனால் அதிலேயும் பிழை இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன்.
சிவபெருமான் இறங்கி வருகிறார். நக்கீரனை பார்த்து கேட்கிறார், நக்கீரா என்ன பிழை என்று கேட்கிறார். நக்கீரன் சொல்லுகிறான், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறது என்று பாடல் எழுதியிருக்கிறீர்களே, இது சரியில்லை என்று சொல்லுகிறார். சிவபெருமான் கேட்கிறார், பெண்களின் கூந்தலில் இயற்கையில் மனம் இல்லையா என்று கேட்கிறார். நக்கீரன் சொல்லுகிறான், இல்லை, அவர்கள் வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொண்ட பிறகுதான் மனம் ஏற்படுமே ஒழிய இயற்கையில் மனமில்லை என்கிறான். இதுவரைக்கும் சிவனுக்கு கோபம் வரவில்லை. அடுத்து சிவபெருமான் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ வணங்குகிறாயே ஈசன், அவனில் பாதியாய் நிற்கிறாளே உமையவள், அவளுடைய கூந்தலுக்கும் இல்லையா என்று கேட்கிறார். இல்லை என்கிறார் நக்கீரர். சிவனுடைய மனைவியின் கூந்தலிலே மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை நக்கீரன் சொன்னால் சரியாது. எவனுக்கும் கோபம் வரும், சிவனுக்கும் கோபம் வந்தது எரித்தான். சரிதானுங்களா? எனவே நம்ம நக்கீரன் தமிழ் புலவன் என்பதிலே பெருமை கொள்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மனிதர்களாக அல்லாதவர்கள் தெய்வங்கள், தெய்வங்களின் கூந்தலிலும் இல்லையா என்று கேட்டார், எரித்தார். இது ஒரு பக்கம். இந்த பாடலை முதல் பாடலாக பார்த்தோனே இந்த புத்தகத்தில் எனக்கு தோணுனது, அண்ணன் வந்து இந்த செய்திகளை தான் சொல்ல போறாருன்னு எதிர்பார்ப்போட படித்தேன். ஆனால் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? நக்கீரனை பற்றி பேசவில்லை, சிவபெருமானை பற்றி பேசவில்லை. அவர் அழுத்தம் திருத்தமாக பிடித்துக் கொண்ட இடம் இந்த கூந்தல் சம்பந்தப்பட்ட இடம் தான். சீனாவிலே போய் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். நான் அதுதான் அண்ணன் வைகைச்செல்வன் அவர்களிடம் வியந்து போகிறேன். இவரால் சங்க இலக்கியமும் பேச முடிகிறது. சங்க இலக்கியத்தை பேசுகிற போதே சீனாவிலே இருக்கிற ஒரு இனக்குழு, அந்த பெண்கள் தங்கள் கூந்தலை எப்படி பராமரிப்பார்கள், அந்த சமூகத்திலே இருக்கிற கூந்தல் குறித்தான கட்டுப்பாடுகள் என்ன என்பது குறித்து பேச முடிகிறது. அதே அண்ணன் வைகை செல்வன் அவர்களால் அந்த பக்கம் போனால் மாப்போசியை பேச முடிகிறது, இன்னொரு இடத்திலே அம்பேத்கரை பேச முடிகிறது. இதுதான் ஆளுமை திறன். முதல் பாடலிலேயே அதை காட்டுகிறார். இதுக்கு மேல் அந்த சீன பெண்கள் யாரு அங்கு கட்டுப்பாடு என்ன நான் சொல்ல மாட்டேன். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து அதை தெரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் சுவைக்காமல் நாம் மரணித்து விடக்கூடாது, கட்டாயம் படிக்க வேண்டும். அதே மாதிரி தான் அடுத்த பாடல். அது கல்லூரிக்குள்ளே நான் பேசுவதற்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் பேசணும். ஏன்னா கல்லூரிக்குள்ளே ஏற்கனவே அந்த பாடல் தெரிந்திருக்கும். அது சங்க பாடல் தான், தெரியாமையே நம்ம பையன் அதை தெரிஞ்சு வச்சிருப்பான். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எம்மொழி அறிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே. மனிதனுக்கு இயல்பாக பிறக்கிற, மனித குலத்திற்கு இயல்பாக இருக்கிற காதல். இந்த காதல் பிறக்கிற போது உன்னுடைய அப்பா யார், என்னுடைய அப்பா யார் தெரியாது, உன் அம்மா யார், என் அம்மா யார் தெரியாது, சொந்தக்காரன் எவன் தெரியாது. அன்பு, அன்பு வந்த பிறகு மனம் எப்படி கலந்து போய்விட்டதாம். செம்மண்ணிலே பொழிகிற மழை எப்படி தன் நிலை மறந்து செம்மண் நிலையிலேயே மாறிவிடுமோ அதை போல மனம் கலந்து விட்டதாம். ஆனால் இந்த காதல் பள்ளிக்கூட கல்லூரி காதல் அல்ல. இது நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கிற காலத்தில் மனைவி மேலே வருகிற காதல். அப்படித்தான் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அண்ணன் இதுலேயும் எடுத்து கொண்டு போகிறாங்க, ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க. அதை பேசுனா இதைவே மணிக்கணக்காக பேசணும்னு எனக்கான கொடுக்கப்பட்ட நேரம் அவ்வளோ இல்லை. ரொம்ப அழகாக கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. சரி, அது கல்லூரிக்குள்ளே இந்த பாட்டை நம்ம இன்னும் விரித்து கொண்டு போக வேண்டாம். எனவே தமிழன் அகம்புறம் என சங்க இலக்கியங்களில் இருந்தே அகம்புறம் என வாழ்வை பிரித்திருந்தான். அந்த அகப்பாடல்களிலே இதை எடுத்து பேசுகிறார். அகப்பாடலோடு நின்று போகிறதா புத்தகம் இல்லை, புறப்பாடலுக்கும் போகுது. வெறும் அகம் மட்டுமா, வெறும் காதல் கொண்டிருப்பதே வாழ்க்கையா, குப்பை வாழ்க்கை. அதை தாண்டி என்ன வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கை, சமூகம் சார்ந்த வாழ்க்கை. அது வீரமாக கொடையாக அந்த வாழ்க்கை வெளிப்படும். அதுதான் புறம் சார்ந்து தமிழ் பேசியது. அதிலும் வருது. ஒரு பாடலை எடுத்து சொல்லுகிறார், புறநானூர்லேருந்து எடுக்கிறார். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவுதி, என் மகன் யாண்டுளனாயினும் அறியேன், ஓரும் புலி சோர்ந்து போகிய கல்லலை போலே ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானேன். ஒரு அம்மா சொல்றா. அம்மா அந்த காலத்திலிருந்து பையன் இப்படித்தான் பார்க்குறான். இப்போ கூட நாம் கிளம்பி வரையில் இப்படிலாம் போட்டு கிளம்பினோம்னா இன்னைக்கு வரைக்கும் எங்கப்பா ஒத்துக்கல. நான் ஒரு இலக்கியவாதினெல்லாம் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். நாம் கிளம்பி வரையில் எங்கேயோ போகிறான், கல்யாணம் காட்சிக்கு போவான் போலக்குன்னு அவர் தான் அப்படி தான் சொல்லுவார். சாதாரணமாக போனோம்னா எங்கேயோ வேலை எங்கேயோ ஊர் சுத்த போகிறான்னு நினைப்பார். ஆனால் எந்த அம்மாக்கிட்ட வேணா கேளுங்க, இத்தனை வசங்க உட்காந்துக்கிறீங்களுங்க, எந்த அம்மாக்கிட்ட வேணா கேளுங்க, அவன் நைட் ஷோக்கு சினிமாவுக்கு தான் போவான். ஆனால் அம்மா என்ன சொல்லு தெரியுங்களா, இல்லை இல்லை பசங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி படிக்க போயிருப்பானுங்க. அம்மாவுக்கு என்றைக்குமே பசங்க மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். சங்க காலத்திலே 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் வந்து கேட்குறான்,
அவன் எப்படி கேட்கிறான், அவர் அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவுதி. அந்த வீட்டில் இருக்கிற அந்த தூணை பிடிச்சிட்டு நின்றுட்டு அப்படி ஒரு போஸ்ல நின்றுட்டு போசெல்லாம் சொல்லுது சங்க இலக்கியம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. சொல்றான், உன் மகன் எங்கே அப்படின்னு கேட்டா அம்மா சொல்லுதான், மகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா புலி இருக்கும் இல்லையா, புலி வேட்டையாடுகிற புலி நின்று கொண்டிருந்த கல்லலை இருக்கிறது இல்லையா, அந்த பாறை குகையை போல அவன் இருந்த வயிறு இந்த வயிறு தான், இந்த வயிறிலே பிறந்து போனவன் வேறெங்கு போயிருப்பான், போர்க்களத்திலே நிற்பான், போய்ப்பார் என்கிறாள் அந்த தாய் புறநானூற்று தாய். இந்த பாட்டு எனக்கு, நான் இந்த பாட்டு ஒரு 15-20 ஆண்டுகளா எனக்கு தெரிஞ்ச பாட்டு தெரியுங்க. ஆனா இந்த பாட்டுக்கு இவர் எழுதி இருக்கிற செய்தியை இதுவரை இதுதான் எனக்கு புது செய்தி. இந்த வந்து நின்றுட்டு கேட்டான் பாத்தீங்களா, சிற்றில் நற்றுவனை பற்றி கேட்டவனுக்கிறான் இல்லையா, அவன் ஆண்மகன் என்றுதான் இவ்வளவு நாள் நினைத்துக் கொண்டிருந்தோம். இவர் தான் சொல்றாரு, வந்து நின்று கேட்டதே ஒரு பெண்மகள்ங்கிறார் அண்ணன் வைகை செல்வன் அவர்களினுடைய. அவர் பெண்மகள் நின்று கேட்கிறாள், மக எங்க, அவள் அம்மா சொல்றா போருக்கு போயிருப்பான், மருமக கிட்ட விட்டு கொடுக்க முடியுமா, அல்லது மருமகளா வரப்போறவகிட்ட விட்டு கொடுக்க முடியுமா, போர்கள் தான் களத்துல தான் நிற்பான். அதுல ஒரு செய்தியை கொண்டு வந்து அழகாக சேர்க்கிறார், எங்கே போர் நடந்தாலும் அந்த போரை பெண்கள் வெறுப்பார்கள் என்று சொல்லுகிறார். போரிலே எவன் பக்கம் நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது. பெண்கள் போர்க்களங்களிலே நின்றிருக்கிறார்கள், உண்மை சத்தியம் அதையெல்லாம் தாண்டி பெண்கள் போரை வெறுப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு அற்புதமான வாக்கியம், அது உண்மை சத்தியம். ஏன் தெரியுங்களா, எந்த போர் நடந்தாலும் முதலில் பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள். நீங்கள் உலகத்தில் நடக்கிற அத்தனை போர்களையும் விடுங்கள், இன்றைக்கு ரஷ்யாவில் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு, குவைத்தில் சண்டை நடந்த போது, தமிழீழத்திலே சண்டை நடந்த போது, எல்லா இடங்களிலும் முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள். எனவே இயல்பிலேயே ஜீன் வைஸாவே பெண்களுக்கு என்ன ஆகும், போருங்கிறது வெறுப்பா இருக்கும். எனவே அவள் அதை அப்படித்தான் கேட்டிருப்பார் என்கிற ஒரு தன்னுடைய கருத்தை அதன் மீது ஏற்றுகிறார். சரியாக பொருந்துகிறது அந்த பொருத்தம், அந்த கருத்து மேலே ஏற்றுறது வித்தியாசமா தெரியல, சரியா பொருந்தி நிற்கிறது. அப்ப இது மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. நான் ஒரு 10 பாட்டை எடுத்து வைத்திருந்தேன், ஆனால் அதற்கான நேரம் இல்லை. இப்போ இந்த மாதிரியான செய்திகள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவது நிஜமா, அது அவர் எழுதுனதும் சரி, நான் சொல்றதும் சரி, அது இது இந்த புத்தகத்தை விற்கணுங்கிறது அல்ல, அது தேவையும் இல்லை. அதை தாண்டி இதற்குள்ளே செய்திகள் இருக்கிறது, தமிழர்களினுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கிறது, நாம் கண்டுபிடித்து கடைபிடிக்க வேண்டிய பல வாழ்க்கை முறை செய்திகள் இதற்குள்ளே இருக்கிறது, அதற்காக படிக்கணும். பாரதி கிட்ட ஒரு முறை கேட்டபோது, பாரதி ஒரு பாட்டு எழுதின, பாரதி வந்து ரொம்ப மோசமான ஒரு மாணவன், பள்ளிக்கூடத்துலையும் சரி கல்லூரியிலையும் சரி. இப்போ நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கிற போது பல சமயங்கள் அதை சொல்லியே பேசுவேன், பாரதிக்கு மேத்ஸ் வகுப்புனா பிடிக்காது, கணக்குனா பிடிக்காது. கணக்கு ஆசிரியை பாடம் எடுத்து கொண்டு இருக்கிற போது இவன் கவிதை எழுதி கொண்டிருந்தான் உட்கார்ந்து, கணக்கு எனக்கு பிணக்கு ஆ மணக்கு, அதான் எழுதின கவிதை அன்னைக்கு. பாரதிக்கு கணக்கு ஆசிரியை பிடிக்காது, கல்வி அவனுக்கு பிடிக்கவில்லை. அதற்கு காரணமும் அவன் சொன்னான், அவன் சொன்ன காரணம் என்னங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இன்றைக்கி இருக்கிற பையனுக்கு பிடிக்காம இருக்கிற மாதிரி இல்லை, இன்றைக்கி இருக்கிற பையனுக்கு மூளை சோம்பேறித்தனம் வருது, அதனால் பிடிக்காமல் போகுது. அது ஒரு அருவருக்கத்தக்க சோம்பேறித்தனம், அதை உடைக்க வேண்டும். ஆனால் பாரதியிடம் கேட்டபோது அவன் சொன்னான், ஏன் உனக்கு இதை பிடிக்கல, இந்த கல்வியிலே ஒன்றுமே இல்லை அப்படின்னா. என்னடா இல்லைன்னு கேட்டாங்க பாரதி கிட்ட, கம்பன் என்றோர் மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தது அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞாலம் மீதில் இலக்கணம் கண்டதும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும், பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பார் அளித்ததும், தர்மம் காத்ததும், பேர் அருட்சுடர் வாழ்கொண்டு அசோகனார் பிழைபடாது புவித்தலம் காத்தலும், இப்படியே சொல்லிட்டு வந்து பாரதி சொன்னா, அன்னை யாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியிட்போகுனர், முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளி நிகழ்ச்சியும், பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிலார் பேடி கல்வி பயின்றுழல் பித்தர்கள்னா. அது அன்றைக்கு இருந்த ஆங்கில கல்வியை பார்த்து சொன்னா, ஆங்கிலேயர்கள் கொடுத்த கல்வியை பார்த்து சொன்னா. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கும் நாம் கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்ததையும், காளிதாசன் கவிதை புனைந்ததையும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்தது ஒரு பாஸ்கரன் மாட்சியும் அறியாமலே இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேடு. அப்ப அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாற்றை நாம் படிக்கிற போது நாம் வரலாற்றை படைக்கிறவர்களாக மாறுவோம். நம்முடைய வரலாற்றை படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வரலாறு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் வேறு வழியே இல்லை. தமிழிலே சங்க இலக்கியங்களை போல நம்முடைய செய்திகளை நமக்கே கொண்டு வந்து கொடுக்கிற செய்தி இலக்கியங்கள் தமிழில் மட்டுமல்ல உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. அதை படிப்பதற்கான ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர், எங்களுடைய செய்தி தொடர்பு செயலாளர் முனைவர் வைகை செல்வன் அவர்களுக்கு அவரை வாழ்த்த வயதில்லை, ஆனால் வாழ்த்த வயது தேவையில்லை என்று நினைக்கிறேன்.
வாழ்த்த வயது தேவையில்லை, நல்ல மனம் இருந்தால் போதுமானது. எனவே நான் வாழ்த்துக்களையே அவருக்கு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய இந்த பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். இதிலே நீங்கள் எங்களுக்கு இது ஒரு பிடிப்பு. இதுபோல சங்க இலக்கியங்களை பேசுவதற்கு ஆள் இல்லையோ என்கிற நிலை வந்துவிடக் கூடாது. பேச மேடைகளும் கிடைக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய சிக்கலுங்க. இப்ப நாம போறோம்னா அரசியல் கட்சின்றாங்க, அண்ணன் ஒருத்தர் தான் அதுல தப்பிச்சு வந்திருக்காரு. இவங்க அரசியல் கட்சிக்காரங்க ஏதோ அரசியல் பேசிடுவாங்கங்கிறாங்க. இல்லை, இலக்கியம் பேசுவதற்கான மேடைகள் தேவை. தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் நம்முடைய இலக்கியங்கள் பேசப்பட வேண்டும், நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதற்கான வாய்ப்புகள், அதற்கான திறவுகோலை அண்ணன் கொடுத்திருக்கிறார். உங்கள் பாதையில் உங்கள் அடியொற்றி நாங்களும் நடந்து வருகிறோம். இந்த பணியை செய்வதற்காகவே ஆண்டவன் வந்து உங்களுக்கு நூறாண்டு வாழுகிற வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி, அற்புதமான புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், அதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.